இன்னைக்கு இணையதளமாகட்டும் ரோட்ல எங்க போனாலும் இந்த படம் மஸ்ட் வாட்ச் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்கன்னா அதுக்கு நீங்க மட்டுமே மிக முக்கியமான காரணம். இந்த படத்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளோ அக்கறையா இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணிருக்கீங்க, பாராட்டியிருக்கீங்க. சில விஷயங்கள்லாம் நாங்க இதெல்லாம் பண்ணமான்னு எங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு நீங்க உன்னிப்பா ஒரு விஷயத்தையும் கவனிச்சு மென்ஷன் பண்ணிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு முதல்ல முதல்ல ரொம்ப 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 நன்றி. ஒரு வாட்டி சொல்லி காமிச்சிருக்கீங்க தவறுகளை, இந்த வாட்டி கரெக்டா பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. ஒருத்தர் கைப்பிடிச்சு தயா படம் அப்படின்னு சொன்னீங்க, பிரஷம் முடிஞ்சு எனக்கு அதுதான் பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. ஏன்னா தியேட்டர்ல இருக்கிற ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நாங்கள் எதிர்பார்க்காத விஷயத்துல கூட வந்து கிளாப்ஸ் பயங்கரமா இருந்தது, ஆடியன்ஸ் அவ்வளோலாம் என்ஜாய் பண்ணாங்க. அதோட முக்கியமா நீங்க அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க கொண்டு போய் சேர்க்கும் போதுதான் நீங்க வராங்க. எனக்கு சின்ன பையன் சொன்ன, ஐயோ கார்த்தி படம் நல்லா இருக்காது படம் வரலன்னு சொல்லியிருக்கான் ஃப்ரெண்டு அவர் பையன் சொல்லியிருக்கான். அப்புறமா ட்விட்டர்ல வரட்டு நான் பாத்துட்டு வரேன் இருக்கான். அப்ப ட்விட்டர்ல எல்லாம் நல்லா சொல்றாங்க, பத்திரிகை நல்லா எழுதியிருக்காங்க. அப்புறம் சரி போனா போது வரேன் இருக்கான். இப்ப அந்த பையன் வளர்ந்து படம் பார்த்து ஆனா படம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சோ மனசு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த டீம்ல ஒர்க் பண்ணாங்கிறது ரொம்ப சந்தோஷம். எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் நம்ம அவுடேட் ஆகிட்டே இருக்கும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், புது விஷயம் கத்துக்கிட்டே இருக்கணும்னு நல்லா தெரியுது. ஸோ ஒரு யங் டீம் எல்லாருமே பயங்கர டேலண்டட். இங்க இருக்கிற மாதிரி நடிகர்கள் மட்டுமே இல்லை, அவங்க எல்லாரும் இயக்குநர்களும் கூட, நிறைய படிக்கிறவங்களும் கூட. அவங்ககிட்ட ஒருத்தட்டும் பேசும்போது நான் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அந்த விஷயம் நான் கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம். நிறைய டேலண்டட் பீப்புள் கூட நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நந்தகுமார் சார் வந்து ஆர்டிஸ்டே இல்லைன்னு போய் சொல்றாரு, எங்க நினைச்சு வச்சிருந்தாருன்னு தெரியல இவ்வளவு விஷயத்த. ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ல வந்து இந்த கேரக்டரா அப்படி இருக்கிற விஷயங்கள், ரித்விக் ஆகட்டும், என் கூட நடிச்ச எல்லாருமே அருமையான ஆக்டர்ஸ். அவங்க கூட நான் வந்து தேர்வுனா பயமா இருந்துச்சு, ஏன்னா அவங்க வந்து எவ்ரிடே ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க. நம்ம வந்து ஷார்ட் கூப்பிட்டதான் போய் நம்ம நடிக்கணும் கேமரா மணி, பட் இவங்க எல்லாம் டயலாக் எதுவுமே இல்லாம ஒரு 30 மினிட்ஸ் என்டர்டைன் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் இங்க இருக்கிறவங்க. இவங்க நடுவில் நம்ம தேர்வுமான்னு நான் பயந்துட்டே இருந்தேன். அதுக்கு நடுவில் கொஞ்சம் தேங்கி இருக்காங்கிற சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி முரளி சாரோட ஒர்க் ஆகட்டும், ரஜித்தோட ஒர்க் ஆகட்டும், நான் ஸ்கிரிப்ட் படிச்சப்ப என்ன இருந்ததோ, நான் என்ன மாதிரி படம் எடுக்க போறோம் நாங்க நினைச்சோமோ அதை விட பல மடங்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு. ஸோ ரஜித்துடைய அயராத உழைப்பு, அவங்க டீமோட அயராத உழைப்பு, முக்கியமா அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜமாலியா சத்யமூர்த்தி நகர் அண்ட் ரமணா நகர்ல இருந்த மக்களுடைய ஒத்துழைப்பு வந்து மறக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து எங்களுக்கு ஷார்ட் நடுவில் வந்து கூப்பிட்டே இருப்பாங்கன்னு இருக்கும், போகப்போ நாங்கள் தொலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நன்றாத்தி 2 மணி வரைக்கும் ஷூட்டிங்கு, விடிய விடிய ஷூட்டிங்னு இருக்கும். பட் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து, எங்கள் ஏரியா படம் எடுக்கிறீங்க நல்லா எடுங்கன்னு சொல்லுவாங்க. 2 நாள் வரலன்னு ராஜா உடம்பு சரியில்லையானு கேட்பாங்க, இல்லைங்க எனக்கு ஷார்ட் வரல அதனால நான் வரலன்னு சொல்லுவேன். ஸோ அவங்களோட ஒத்துழைப்புக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக டிவியில் பார்ப்பாங்கன்னு நம்புறேன், ஏன்னா அவங்களை திரும்ப போய் பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சா திரும்பி நாங்கள் எல்லாரும் போய் ஒருவாட்டி பார்த்து நன்றி சொல்லிட்டு வரணும் அவங்க எல்லாருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் ப்ரொடியூசர் கண்டிப்பாக, ஏன்னா இதை வந்து ஏறி வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க மாட்டாங்க. என்னப்பா நீங்க செவரு வச்சு படம் எடுக்கிறீங்க, ஆளை வச்சு எடுத்தாலே பார்க்க மாட்டாங்க, செவரு வச்சு எடுத்தாலையா பார்ப்பாங்க. பட் இது நிச்சயமா நல்ல படமா வரும், இந்த ரஞ்சித் மேல இருந்த நம்பிக்கை டெஃபரெண்டாக நான் தான் சொல்லுவேன். அண்ட் ஸ்கிரிப்ட் படிச்சப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், முழுமையா இருந்துச்சு எல்லா விஷயமும். எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு டிராவல் இருக்கும், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கிளீன் கேரக்டரைசேஷன் இருக்கும். ஒவ்வொரு வாட்டி ஒரு ஆடிஷன் பண்ணிட்டு நான் ஸ்கிரிப்ட் படிச்சப்ப நீங்க பெருமாள் எப்படி இருப்பாருன்னு சொன்னீங்க, அவன் எலஸ்டார் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளவு டிஃபைண்டா இருந்துச்சு ஸ்கிரிப்ட் படிக்கும் போது. ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டரும் பார்க்கும்போது அம்மா கேட்டேன், ரம்மா மேம் வரல இன்னைக்கு, அவங்க ஆடிஷன் பார்த்தப்ப அதே அம்மா தாங்க கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். உங்க யாரும் தெரியலன்னு சொன்னாங்க, பார்த்தா வந்து எண்ணூர் தொழில் நடிச்சு ரமா மேடம் எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு டேலண்டடான ஒரு குரூப்ல ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்த படம் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து நாங்க எதிர்பார்க்காத விஷயம் தாண்டி அப்ரிஷியேட் பண்ணும்போது நல்ல படம் எடுத்தா உலகமே சேர்ந்து நம்மளை பாராட்டும், நம்ம கூட சேர்ந்து இந்த படத்தை தூக்கி நிற்குங்கிறதுக்கு இந்த படம் மிகப்பெரிய உதாரணமா இருக்கு. ஸோ நீங்க எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு தொடர்ந்து கொடுப்பீங்க நம்புறேன், தொடர்ந்து நல்ல படமா ட்ரை பண்றேன், எப்பவுமே ட்ரை பண்ணிருக்கேன். அடுத்த படம் கொம்பன்னு நீதான் வீசியை மாத்திட்டு வந்தேன், திரும்ப அந்த ஞாபகம் வரும், இந்த படத்தை மறந்து அடுத்த படத்துக்கு போனவங்கிறக்காக. ஸோ அதுவும் வந்து ஒரு லைவ்லியான படமா, ஒரு குடும்ப கதையாக இருக்கும். தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுக்க முயற்சி பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி, உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.